ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: 1 கிலோ பச்சரிசி மாவு, 3/4 கிலோ வெல்லம், 5 கிராம் ஏலக்காய் பொடி, 50 கிராம் நெய், 50 கிராம் எண்ணெய், 5 பண்ணுற அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த அரிசியில் 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சு அந்த மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பாகு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா திக்கார அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அங்க பாகு ரெடி ஆயிடுச்சா நேன்னு எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பாகு எடுத்து தண்ணியில் ஊற்றி ரவுண்டு பிடிக்க வருதான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும், பால் மாதிரி பிடிக்க வரணும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கீழே எடுத்து வச்சு அதில் 5 கிராம் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட கடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மாவு சேர்த்து பொறுமையாக கலந்து ஊற்றுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா திக்காக கலந்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி திக்காக கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெடியான மாவில் இந்த மாவில் 50 கிராம் எண்ணெய் விட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 50 கிராம் நெய் ஊற்றி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்த மாவை பாத்திரத்தில் அப்படியே வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் எடுத்து சுட ஆரம்பிக்கலாம். பார்த்திங்களா, மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ அந்த அதிரச மாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் தொட்டு இந்த கவரில் தடவிட்டு அந்த உருண்டையை வச்சு உள்ளங்கையில் தான் தட்டணும். உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் தட்டக்கூடாது, ரொம்ப தடியாகவும் தட்டக்கூடாது, மீடியமான சைஸில் தட்டும். இப்போ ஒரு தவாவில் நல்லா எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடான எண்ணெயில் அதிரசத்தை போட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே இந்த மாதிரி பொங்கி வரும். பொங்கி வந்த உடனே அதை திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி நல்லா எல்லாத்தையும் திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா ரெண்டு சைடும் கலர் வந்தோடனே எண்ணெய் பபுள்ஸ் எல்லாம் அணுங்கினோடனே அதை வெளில எடுத்துடலாம். இப்போ ஒரு தட்டு வச்சு அதை அமுக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, சுவையான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ மறு மறு எவ்வளோ கிறிஸ்பியாக செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மெட்ராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.